தமிழகம் மற்றும் கேரள அரசியலை கதிகலங்க வைத்தவர். சோலார் பேனல் மோசடி புகழ், கேரள நடிகை என்று பல பெயர்களுக்கு சொந்தக்காரர்தான் சரிதா நாயர். இந்த பெயர்தான் தற்போது தமிழகம் மற்றும் கேரளாவை பரபரப்பிற்குண்டான ஒரு மாநிலமாக மாற்றியிருக்கிறது. யார் இந்த சரிதா நாயர்? எதற்கு இவருடைய பெயர் இப்போது உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? வாருங்கள், தெளிவாக பார்க்கலாம். 2011 கேரளாவில் உம்மன்சாண்டி தலைமையில் காங்கிரஸ் அரசு அமைந்தது. அப்போதுதான் மின் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக சூரிய ஒளி, அதாவது சோலார் பேனல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டமும் அறிவிக்கப்பட்டது. சோலார் மின் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் உபகரணங்களை வாங்குவதற்கு கேரள அரசு மானியமும் வழங்குவதாக அறிவிப்பு செய்தது. இதையடுத்து நடிகை சரிதா நாயர் சோலார் பேனல் மின் உற்பத்தி ஆடுகளத்தில் இறங்கினார். தம்முடைய சோலார் பேனல் மின் உற்பத்தி நிறுவனத்துக்குத்தான் முதலமைச்சர் உம்மன்சாண்டி உரிமம் கொடுத்திருக்கிறார் என்று கவர்ச்சி வார்த்தைகள் பேசி கடைவிரிக்க துவங்கினார் நடிகை சரிதா நாயர். நடிகை விரித்த கடை என்பதால் சரிதாவை நம்பி கோடி கோடிகளாய் பணத்தை கொட்டினர் பல தொழிலதிபர்கள். கோயம்புத்தூர் வடவள்ளியில் 2008 இன்டர்நேஷனல் கன்சல்டன்சி அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், பவர் அண்ட் கனெக்ஷன்ஸ் என்ற பெயரில் சரிதா நாயர், பிஜு ராதாகிருஷ்ணன், ரவி ஆகியோர் இணைந்து நிறுவனம் ஒன்றினை நடத்தி வந்தனர். இந்த நிறுவனம் காற்றாலைகளில் முதலீடு செய்ய ஆலோசனை தரும் நிறுவனமாக தன்னை சொல்லிக் கொண்டது. இந்த நிறுவனத்தில் தியாகராஜன் என்ற தொழிலதிபர் 2008 26.5 கோடி ரூபாயை முதலீடு செய்தார். சேலத்தைச் சேர்ந்த இருவர் 11 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தனர். 2009 மற்றொருவர் 6.87 லட்சம் ரூபாயை இந்நிறுவனத்தில் முதலீடு செய்தார். ஆனால் இதில் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர்கள் காவல்துறையினரிடம் புகார்களை அளித்தனர். இதையடுத்து கோவை கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் இவர்கள் மீது 420, 120B ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். பிறகு இவர் மீது 2010 2011 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு 2016 கோயம்புத்தூர் 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் துவங்கி தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வந்தது. சமீபத்தில் கோவை நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை சரிதா நாயருக்கு விதித்தது. கேரள முதல்வராக இருந்த உம்மன்சாண்டியின் அதிகார அரசியலை அசைத்து பார்த்ததோடு தமிழக பிரமுகர்கள் பலரை பயமுறுத்தியவர்தான் சரிதா நாயர். அதன்படி சரிதா நாயர், பிஜு ராதாகிருஷ்ணன், ரவி ஆகிய மூவரும் குற்றவாளி என்று அறிவித்த நீதிமன்றம் 3 பேருக்கும் 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 10,000 அபராதம் விதித்து உத்தரவிட்டது. மேலும் அபராதம் செலுத்த தவறினால் 9 மாதம் சிறை தண்டனையை கூடுதலாக அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய 1 மணி நேரத்திலேயே சரிதா நாயர் உள்ளிட்ட 3 பேரும் ஜாமீன் வாங்கிவிட்டனர். 3 பேருக்கும் தலா 2 பேர் ஜாமீன் கையொப்பம் போட்டதை அடுத்து அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இப்படிப்பட்ட வழக்கு பின்னணியை கொண்ட சரிதா நாயர் உண்மையில் எந்த பின்னணியில் இருந்து வளர்ந்து வந்தவர் என்பதனை முழுமையாக பார்க்கலாம். மத்திய கேரளாவின் செங்கனூரில் ஒரு நடுத்தர வர்க்க நாயர் குடும்பத்தில் பிறந்தவர்தான் சரிதா நாயர். சோமசேகரன் நாயர் மற்றும் இந்திரா தம்பதியினரின் 2வது மகள்தான் சரிதா. சரிதாவின் தந்தை சோமசேகரன் கேரளாவின் பெருண்ணாவில் உள்ள நாயர் சர்வீஸ் சொசைட்டி அலுவலக தலைமையகத்தில் எழுத்தராக பணிபுரிந்தார். சரிதாவின் தாயார் இந்திரா ஒரு இல்லத்தரசி. சரிதா தன் 10 பருவத்தில் இருந்தபோதே தந்தையை இழக்கலானார். செங்கனூரில் உள்ள அவரது வீட்டிற்கு அக்கம் பக்கத்தினர் பெரும்பாலோர் இவர்கள் பற்றிய விவரங்களை கேட்ட போதிலும் பகிர்ந்து கொள்ளவில்லை. காரணம், தேவையற்ற சர்ச்சையில் தாங்கள் இழுக்கப்படுவோம் என்பதால் சரிதாவை பற்றி அவர்கள் பேச மறுத்தார்கள். இருப்பினும் சோமசேகரன் இறந்ததை தற்கொலை வழக்கு என்றே தகவல்கள் சொல்கின்றன. பொருளாதார சிக்கலை சந்திக்க முடியாததால்தான் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்பதே இப்போது வரை காரணமாக சொல்லப்படுகிறது. சரிதாவின் தந்தை இறந்த காரணத்தினால் சரிதாவின் தாயார் இந்திராவிற்கு NSS அலுவலகத்தில் வேலை கிட்டியது. குடும்பம் அவரது தாயார் இந்திராவின் வருமானத்திலேயே வாழ்ந்து வந்தது. சங்கனூரில் உள்ளவர்களுக்கு சரிதாவை பற்றி அதிகம் தெரியாது. காரணம், முதன் முதலாக 2005 ஒரு மோசடி வழக்கில் சரிதா கைது செய்யப்பட்ட பின் அவரது குடும்பத்தினர் அடிக்கடி வீடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் உருவாகியது. சரிதாவினுடைய இயல்பான குணத்தை பற்றி அறிய முற்பட்ட போது அவர்
இயல்பாகவே ஒரு அமைதியான பெண்ணாகத்தான் இருந்திருக்கிறார். படிப்பு என்று வரும்போது படுச்சுட்டியாக இருந்துள்ளார். அவரும் அவரது சகோதரியும் கேரளாவில் உள்ள செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப் பள்ளியில் படித்துள்ளனர். 1994 ஆண்டில் பள்ளியின் இறுதித் தேர்வில் முதல் இடம் பிடித்தவர்தான் சரிதா நாயர். எப்போதுமே பள்ளியில் உயர்தரத்தில் தேர்ச்சி பெறும் முன்னணி மாணவர்களில் ஒருவர்தான் சரிதா நாயர். சரிதாவின் வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு தலைகீழாக மாறியது என்றே சொல்லலாம். சரிதா திருமணம் செய்து கொண்ட போது அவருக்கு வயது சரியாக 18. அவரது கணவரோ வளைகுடா நாட்டில் பணிபுரிந்து வந்தார். இந்த நேரத்தில் சரிதா தனது +2 அதாவது ஜூனியர் கல்லூரி படிப்பினை முடித்திருந்தார். மேலும் மின்னணு மற்றும் தகவல் தொடர்புகளில் பாலிடெக்னிக் நிறுவனத்தில் டிப்ளமோ பட்டமும் பெற்றார். திருமணத்திற்கு பிறகு சரிதா நாயர் விமான பராமரிப்பு மற்றும் பொறியியலில் டிப்ளமோ படிப்பினை மேற்கொண்டார். சரிதாவின் திருமண வாழ்க்கையும் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. சரிதா ஒரு மகனை பெற்றெடுத்த உடனேயே அவரது கணவருடனான திருமண வாழ்க்கை முடிந்து போனது. பிறகு வாழ்வின் விளிம்பில் நிறுத்தப்பட்ட சரிதாவிற்கு ஒரு விமான நிறுவனத்தில் வேலை கிட்டியது. அதற்கு செல்ல தன் குடும்பத்தின் அனுமதியை கோர வேண்டியிருந்தது சரிதாவிற்கு. ஆனால் அவரது தாயும் சகோதரியும் நிறுவனத்தின் ஆடை குறியீட்டை எதிர்த்ததன் காரணத்தினால் அந்த பணியையும் கைவிட்டார் சரிதா. பின்னர் அவர் பங்கு தரகு வணிகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அது அந்த நாட்களில் ஒரு லாபகரமான வணிகமாகவும் இருந்து வந்தது. அவரது நல்ல பேச்சுத்திறன் மற்றும் தகவல் பரிமாற்றத்திறன் அவருக்கு மிகவும் உதவிகரமாக இருந்துள்ளது. அதனாலேயே மிகவும் சிறப்பாகவே தன்னுடைய தொழில் வாழ்க்கையை துவங்கினார் சரிதா நாயர். HDFC-யின் கிரெடிட் கார்டு பிரிவில் பணிபுரியும் போதுதான் சரிதாவின் மோசடி பணிகள் முதன்முதலாக வெளிவரத் துவங்கின. இந்த நேரத்தில்தான் சரிதாவிற்கு பிஜு ராதாகிருஷ்ணனோடு பழக்கம் உண்டானது. சரிதாவின் எதிர்கால வாழ்க்கையிலும் சோலார் பேனல் உற்பத்தி செய்யும் தொழிலிலும் இவரே முழு பார்ட்னர். பிஜு ஏற்கனவே திருமணமானவர். ஆனால் நாளடைவில் சரிதாவோடு நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டு அது அவர்கள் இருவரிடையே உறவாக வளர்ந்துள்ளது. ஆனால் வெளிப்படையாக யாருக்கும் தெரியாமல் அந்த உறவு ரகசியமாகவே இருந்து வந்துள்ளது. இதற்கிடையே பிஜுவின் மனைவி ரேஷ்மி திடீரென மரணித்து போனார். ஆனால் இதற்கு காரணமே 2006 பிஜு தன் மனைவியை ரேஷ்மியை கொலை செய்து சரிதாவை திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டதுதான் என்று சொல்லப்பட்டு அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. முதன் முதலில் ரேஷ்மியின் மரணத்தை காவல்துறையினர் தற்கொலை என்றுதான் பதிவு செய்துள்ளனர். உம்மன்சாண்டி அரசாங்கம் 2013 சோலார் தகடு ஊழல் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இந்த வழக்கினை கையில் எடுத்து பிஜுவை கொலையாளி என்று சொல்லி சிறையில் அடைத்தனர். மறுவிசாரணையின் போது பிஜு தனது மனைவியை அதிகப்படியான மது அருந்த வைத்து மூச்சு திணறச் செய்து கொலை செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. சோலார் தகடு ஊழல் வழக்கில் முதல் குற்றவாளியான பிஜு தனது மனைவி ரேஷ்மியை கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகிறார். அவர் சரிதாவை திருமணம் செய்து கொள்ள முன்வந்த போதிலும் சரிதாவோடு லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழவே விரும்பியிருக்கிறார். மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் தொழில் அதிபர்களின் தொடர்புகளை விரிவுபடுத்த சரிதாவை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தியுள்ளார் பிஜு. ஒரு கட்டத்தில் சினி சீரியல் நடிகையான ஷாலு மேனனை சந்தித்த பிஜு மெதுவாக சரிதாவிடமிருந்து விலகிச் செல்ல துவங்கியுள்ளார். இதற்கிடையில் பிஜு மற்றும் ஷாலுவுக்கும் சோலார் பேனல் திட்டங்களை அமைப்பதற்காக தொழிலதிபர்களிடமிருந்து முன்கூட்டியே வாங்கிய பணத்தில் பெரும் பகுதியை சரிதாவிடமிருந்து பிஜு கைப்பற்றியுள்ளார். HDFC வாடிக்கையாளர்களின் முதலீடுகளை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சரிதா 2005 முதன்முறையாக கைது செய்யப்பட்டார். அப்போது HDFC மேலாளராக பணிபுரிந்த பிஜுவும் இதே போன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார். இருவரும் சிறிது காலத்திற்கு சிறைக்கு அனுப்பப்பட்டாலும் வழக்கு எப்படியோ முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. விசா மோசடி வழக்கில் சரிதா மீண்டும் ஒருமுறை சிக்கல் சிக்கிக் கொண்டார். இந்த வழக்கிலிருந்து சில உள்ளூர் அரசியல்வாதிகளின் உதவியோடு சரிதாவின் சிக்கல் தீர்க்கப்பட்டுள்ளது. ஒரு தொலைக்காட்சி சேனல் நேர்காணலின் போது சரிதா கூறியது போல அவரது அழகு சரிதாவிற்கு ஒரு வரமாகவும் சாபமாகவும் அமைந்து போனது. சரிதாவின் தோற்றம்தான் பல அரசியல்வாதிகளை அவரோடு நெருங்கி பழக வைத்துள்ளது. சூரிய தகடு ஊழல் வழக்கு தொடர்பாக சரிதா நாயர் சிறையில் அடைக்கப்பட்ட போது தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய அனைவரின் பெயர்களையும் சரிதா நாயர் முழுமையாக குறிப்பிட்டிருந்தார். DGP ஒருவர் கொடுத்த ஒரு கடிதத்தினை சுட்டிக்காட்டிய சரிதா நாயர் அக்கடிதம் ADGP ஒருவரால் கிழிக்கப்பட்டது என்றும் அதை பற்றி இந்த நேரத்தில் இந்த இடத்தில் என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்றும் மறுதளித்தார்.
காரணம் அதில் சரிதாவின் சொந்த விஷயங்கள் அடங்கியுள்ளது என்றும் அவற்றை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்துதலில் தனக்கு விருப்பமில்லை என்றும் அவர் வாக்குமூலம் கொடுத்தார். சரிதா வெளிப்படையாக குற்றம் சாட்டிய அரசியல்வாதி யார் என்றால் காங்கிரசின் எம்எல்ஏ பதவியை வகித்த அப்துல்லா குட்டிதான். அவரே தன்னை பாலியல் பலாத்காரம் செய்து துன்புறுத்தியவர் என்று வாக்குமூலம் அளித்துள்ளார் சரிதா நாயர். இதேபோல சரிதாவுடனான தவறான உறவின் காரணமாக உம்மன்சாண்டி அரசாங்கத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த கே பி கணேஷ்குமாரும் தன் பதவியை இழந்தது குறிப்பிடத்தக்கது. ஆவணங்களின்படியும் கமிஷனுக்கு முன் சரிதா சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தின்படியும் சரிதாவும் பிஜுவும் 1991 சோலார் பேனல் வணிகத்தில் நுழைய முன்வந்துள்ளனர். அவர்கள் ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து அதை உம்மன்சாண்டி அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளனர். அந்த திட்டத்தில் உம்மன்சாண்டி அவர்களுக்கு விருப்பம் இருப்பதாகவும் மின்சாரத்துறை அமைச்சர் ஆரியத்தன் முகமதுவை அதற்கு இணங்க செய்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல முகமதுவிடம் தான் லட்சுமி நாயர் என்ற பெண்ணை அனுப்புவதாக சொல்லியுள்ளார் உம்மன்சாண்டி. காரணம், ஆரம்ப காலங்களில் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தன் உண்மையான பெயரை மறைத்து இருவரும் ஏமாற்றியுள்ளனர். சரிதா நாயர் தன் பெயரை லட்சுமி நாயர் என்றும் பிஜு தன் பெயரை முன்னாள் ரிசர்வ் வங்கி அதிகாரி ஆர் பி நாயர் என்றும் சொல்லியுள்ளனர். முகமதுவும் இவருக்கு தன்னால் இயன்ற அளவிற்கு தவறான வழிகளில் பலவிதமான உதவிகளை செய்திருக்கிறார். சரிதா நாயர் இதை பற்றி சொல்லும் போது உம்மன்சாண்டிக்கு சுமார் 1.9 கோடியினை 2 தவணைகளில் முகமதுவின் தூதுவரான குருவில்லா மூலம் தான் வழங்கியதாகவும் அதற்கு முகமதுவுக்கு மட்டுமே சுமார் 40 லட்சம் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்கள் என்னிடமிருந்து பணத்தினை பறித்து என்னை தவறாக பயன்படுத்தி சொன்ன சொல்லையும் காப்பாற்றாமல் என்னை ஏமாற்றிவிட்டனர் என்று கதறுகிறார். இதுவே இன்று அரசியல்வாதிகளை சரிதா நாயர் அம்பலப்படுத்த காரணம் என்று பரவலாக சொல்லப்படுகிறது.